ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபுட் ஃபன் எக்ஸ்ப்ளோர் வித் மீ அனு. இன்னைக்கு வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் தாங்க பார்க்க போகிறோம். எஸ், என்னோட டாக்டர் மெலினாவுக்கு ஒரு பின்கோசுவம் சாரீ ட்ரேப்பிங் தான் பார்க்க போகிறோம். அதோட இந்த சாரீ ட்ரேப்பிங்க்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மேக்ஓவரும் நம்ம பண்ண போகிறோம். வாங்க, டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி இந்த சாரீ ட்ரேப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் காஞ்சிபுரம் பியூர் சில்க் சாரீ தாங்க எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சாரீ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். பொதுவாகவே சாரீ ட்ரிப்பிங் வந்து பெரியவங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாங்க, பட் சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணும்போது அந்த பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் இந்த பின்கோசுவம் சாரியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குங்க, அதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கட்டிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என் குழந்தையோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாரியை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறேங்க. ஏன்னா இந்த பின்கோசுவம் சாரி வந்து நம்ம முட்டி வரைக்கும் தான் அந்த லென்த் இருக்க போகுது. ஸோ குழந்தைங்களுக்கு கட்டும்போது ஒரு டாப் போட்டுக்கோங்க. டாப் போட்டு இந்த மாதிரி ஒரு 3/4 பேண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்ஸ்கர்ட்லாம் இவங்க சைஸ்க்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதே மாதிரி இன்னொரு சின்ன ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்கோசுவம் சாரி வந்து ரொம்ப டைட்டாக நம்ம கட்டிடக்கூடாதுங்க. சின்ஸ் நான் வந்து ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷனுக்காக இது பண்ணுறதுனால கால் வந்து நல்லா அகலப்படுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சாரீ வந்து நம்ம டைப் பண்ணவே ஆரம்பிக்கணும். அப்போ தான் அவங்க வந்து ஈஸியாக டான்ஸ் பண்ணுவோம், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக பண்ண முடியும் அவங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 6 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளீட்ஸ் எடுத்து அதை வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து இப்படி வந்து சுருக்கி விட்டு போகிறோங்க. கடைசியாக அந்த கொசுவம் வெளியில் எடுத்து விடுவோம். ஸோ ஒரு பேலன்ஸ்க்காக வந்து கொஞ்சமாக உள்ளே வந்து டக்கின் பண்ணிக்கோங்க. டக்கின் பண்ணிவிட்டு வெளியில் இருக்க இந்த பீஸ் அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் கொடுக்கணுங்க. இது நம்ம நார்மல் சாரீ ட்ரிப்பிங்கே கிடையாது, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ரவுண்ட் அப் கொடுத்துருங்க. கொஞ்சம் குழந்தைங்கள வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்து இது கட்டுறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தாங்க இருக்கும். த்ரூ அவுட் சாரீ ட்ரிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கால் பொசிஷன் வந்து மறந்துடாதீங்க, அகலப்படுத்தி வச்சுட்டே தான் நீங்கள் கட்டணும். ஏன்னா நம்ம கட்டினதுக்கப்புறம் திரும்பி வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொசுவம்மை வந்து நம்ம பின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து விட்டுக்கலாம். இதெல்லாம் ஃபைனல் செட் வந்து லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு ரவுண்ட் கொடுக்கணுங்க. ஸோ இங்கே மேலே இருக்க அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே வந்து டக்கின் பண்ணி விட்டுருணும். டக்கின் பண்ணிட்டு இப்போ மெயின் பிளேட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. நான் வந்து ஒரு 5 பிளீட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அயன் பாக்ஸ் இருந்தால் நீங்கள் அயன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கையிலே வச்சு தேய்ச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பிளீட்ஸ் வந்து எடுத்துட்டேங்க, எடுத்து பின் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் அயன் பாக்ஸில் எதுவுமே யூஸ் பண்ணல, கையிலேயே ஜஸ்ட் தேய்ச்சிட்டு அப்படியே வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ளீட்ஸ் வந்து நமக்கு வராது, இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே விடுங்க. இந்த முந்தானை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் தான் வைக்க போகிறோம். ஸோ அப்படியே பேக்கில் விட போகிறது கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கொண்டு வந்துட்டு அதை டை பண்ண தான் நம்ம போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் முந்தானை வந்து நிறையவே விடுங்க, ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த லென்த் பார்த்துட்டு நீங்கள் பின்னாடியும் ஒரு பின் போட்டு இந்த முந்தானை வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் இப்படி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இப்போ செட் பண்ணிக்கணும். இது வந்து சில்க் சாரீ அப்படிங்கிறனால ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சுங்க. நீங்கள் கையால் வச்சு அப்படி வந்து பண்ணிங்கனாவே அந்த ப்ளீட்ஸ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக நின்றுச்சு. நீங்கள் காட்டன் சாரீலையும் இது கட்டும்போது இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பின்னாடியும் வந்து ஒரு பின் குத்திட்டேன்.
ஸோ எல்லாமே இப்படி சைடில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் டக்கின் பண்ணி விட்டுறணுங்க. இப்போ இந்த முந்தானை வந்து ஃப்ரண்டில் எடுத்துகிட்டு வந்துங்க. இப்படி தான் கட்டணும். ஸோ நீங்கள் அந்த ஃப்ரண்ட் பிளேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஏன்னா டான்ஸ் காம்படிஷன் அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் இங்கேயும் ஒரு பின் போட்டு ஒரு செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாங்க நம்மளோட ட்ரேப்பிங் வந்து முடிஞ்சது. இதை பாருங்கள், இதுதான் ஃபைனல் அவுட்புட். மெலினா வந்து உட்காந்து கூட செக் பண்ணி பார்த்துக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட பின்கொசுவம் சாரீ ட்ரேப்பிங் வந்து இப்போது கம்ப்ளீட்டாக முடிச்சிருச்சு. எதுக்காக நம்ம நிறைய பின்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. ஏன்னா சாரீ வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துடக்கூடாது அவங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம நிறைய பின்ஸ் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறது. ஸோ இப்போ மேக் ஓவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ இந்த சாரீ ட்ரேப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக ட்ரெடிஷ்னலான ஒரு மேக் ஓவர் தான் நம்ம பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து குழந்தைங்கிறனால மாய்ஸ்சரைசர் ஃபஸ்ட்டு போடுறேங்க. செட்டாஃபில் தான் எடுத்திருக்கேன். செட்டாஃபில் வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணது தான். ஸோ அதனால் ஸ்கின்னுக்கெலாம் ஒன்றும் ஆகாது. இது நீங்கள் ரெகுலராக கூட இந்த மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ஸ் இட்ஸ் அ டான்ஸ் காம்படிஷன், ஒரே ஒரு ட்ராப் தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் கொஞ்சமாக எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு 4 ட்ராப் போடுங்க போதும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு ஈவனாக பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க ஃபேஸில். நம்ம வேறு எதுவுமே அப்ளை பண்ணலை. சின்ஸ் குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கனால வேறு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் பவுடர். காம்பாக்ட் பவுடர் இல்லைன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைங்க. உங்ககிட்ட இருக்க நார்மலான பாண்ட்ஸ் பவுடர் இல்லை உங்ககிட்ட வேறு என்ன பவுடர் வீட்டில் இருக்கோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக கழுத்து வரைக்கும் எல்லாமே பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஒரே கலராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோ தான் நம்ம போட போகிறோம். ஹுடா பியூட்டியோடது அப்சஷன்ஸோடு தான் நான் எடுத்திருக்கேங்க. ஸோ சின்ஸ் இட்ஸ் அ மல்டி கலர் சாரீ நான் வந்து பிங்க் ஷேட் போட்டாவே நமக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் ஒரு பிங்க் ஷேட் தான் எடுக்கிறேன். அதுவும் கொஞ்சமாக எடுக்கிறனால நான் கையிலே வந்து ஒரே ஒரு ட்ராப் தான் எடுக்கிறேன். ஸோ நிறைய போட தேவையில்லை. அவ்வளோதாங்க. இப்படி லைட்டாக டச்சப் பண்ணி விட்டால் போதும் குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு டபுள் ஷேட்ஸ் ஏதாவது போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டபுள் ஷேட்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம் அந்த எண்டில். அவ்வளோதாங்க நம்மளோட ஐஷேடோ வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஹாஃப் த ஹை மேக்கப் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐலைனர் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ஐலைனர் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஐலைனர் வந்து போட்டாச்சு. ரொம்ப ரொம்ப தின் லைன் தாங்க கொடுத்துருக்கேன். ரொம்ப டார்க்காக ஐலைனர் போடலைன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஷ். ப்ளஷ் வந்து நீங்கள் தனியாக எடுக்கணும்னு இல்லை, நம்ம ஐஷேடோ போட்டோம் இல்லையா அதிலே வந்து ஒரு சின்ன ட்ராப் எடுத்துட்டு அதில் கூட நீங்கள் போடலாம். சின்ன குழந்தைங்கிறனால ரொம்ப வந்து கெமிக்கல் பேஸ்ட் ரொம்ப நான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, லைட்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆரஞ்ச் ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக் போடுறேன். பிகாஸ் சாரீ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டி கலர்ஸ்னால இதுக்கு என்ன கலர் லிப்ஸ்டிக் போட்டாலுமே டார்க் கலர்ஸ் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிந்தி வச்சுட்டு இயரிங் போட்டுட்டு ஃபேஸ் மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சுங்க. பிந்தியில் வந்து நான் சின்னதாக ஐலைனரில் வந்து ஒரு டாட்ஸ்லாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்சஸரீஸ் போட்டுடலாம்.
இதுக்கு வந்து பொதுவாகவே வந்து கோல்ட் ஃபினிஷிங்கில் இருக்கிற ஏதாவது வந்து ஆர்னமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் மற்ற ஆக்சசரீஸும் ஆட் பண்ணிட்டேங்க, வளையல் ஒட்டியானம் எல்லாமே. இப்போ இதோட ஃபைனல் அவுட்லுக் வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்த்துடலாம். ஸோ இது தாங்க ஃபைனல் அவுட்லுக். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு அவுட்லுக்கும் இந்த மாதிரி ஒரு பின்கொசுவம் ட்ரேப்பிங்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.